முஃமின்கள் யார் காலையிலேயும் மாலையிலேயும் குர்ஆன் ஓதுவார்கள். முஃமின்கள் யார் காலை நேரத்திலேயும் இரவுடைய நேரத்திலேயும் மாலை நேரத்திலேயும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்வார்கள். அவர்களுடைய வாழ்க்கை குர்ஆனோடும் அல்லாஹ்வுடைய நினைவோடும் தொடர்பிலேயே இருக்கும். ஆனால் நம்முடைய உள்ளங்கள் எல்லாம் இதை விட்டு தூரமானதற்கு காரணம் உலகத்துடைய ஆசைகளும் இந்த உலகத்துடைய தேடுதல்களும் இந்த உள்ளத்தில் நிரம்ப கிடக்கிறது. அல்ஹாகுமுத்தகாதுர் ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர். நம்ம எல்லாரும் நம்முடைய ஆடைகள் சுத்தமாக இருக்கணும்னு நினைக்கிறோம். ஜும்ஆவுடைய தினத்துக்கு போகணும்னு சொன்னா ஜும்ஆவுடைய நாளில் என்னுடைய ஆடை மிக சுத்தமா இருக்கணும், அல்லாஹ்க்கு முன்னாடி நிற்கும் போது என்னுடைய ஆடையில எந்த கரையும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். நல்ல அத்தர் பூசிக்கொண்டு நல்ல ஆடையோட ரப்புக்கு முன்னாடி ஜும்ஆவுடைய தினத்தில் போய் நிக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த ரப்புக்கு முன்னாடி சுத்தமான ஆடையில நிற்கும் பொழுது எம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகளை நம்ம மறந்துட்டோம். எத்தனைய உள்ளங்கள்ல எவ்வளவு அழுக்குகள் புதைஞ்சு கிடக்கு. குர்ஆன் விட்டு தூரமானது உள்ளத்தை இருளாக்கும். அல்லாஹ்வுடைய நினைவு விட்டு தூரமானது உள்ளத்தை இருளாக்கும். பாவங்களும் பொய்களும் பொறாமைகளும் இன்னும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தடை செய்த பாவங்களும் உள்ளத்தில இணையும் பொழுது உள்ளம் இருளாகும். இப்படி இருளான அழுக்கடைந்த உள்ளத்தை கொண்டு ஒவ்வொரு தொழுகையிலையும் போய் நிற்கிறோம். ஜும்ஆவுடைய தினத்தில் எம்முடைய ஆடைகள் தான் சுத்தமா இருக்கு, எம்முடைய உள்ளங்கள் சுத்தமா இல்லை. எதை பற்றியும் கவலைப்படாம நாளைக்கு என்ன நடக்குங்கிறத பற்றியே கவலைப்படாம எம்முடைய வாழ்க்கை துன்யாவை எதிர்பார்த்து மட்டும் நகர்ந்து கொண்டே இருக்கிறது. நாம் நம்மை மாற்றாதவரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை மாற்ற மாட்டான். மறுமைக்காக மக்களை நாம் அழைப்பதற்கு முன்னால் மறுமைக்கான தயாரிப்பை நாம் செய்யாமல் இந்த நிகழ்ச்சியில் எந்த பலனையும் அல்லாஹ் ஏற்படுத்த மாட்டான். நம்முடைய வணக்க வழிபாடுகள் உறுதியாக வேண்டும், அல்லாஹுடைய நினைவுகள் உறுதியாக வேண்டும், எம்முடைய இஹ்லாஸ் மிக தூய்மையாக வேண்டும். ரப்புக்காக மட்டும்தான் இந்த பணியை செய்கிறேன், வேறு எந்த நோக்கமும் இல்லை. எது கிடைத்தாலும் எது கிடைக்கவில்லை என்றாலும் எத்துணை சோதனைகள் வந்தாலும் இந்த களத்தில் இருந்து நகர மாட்டேன் என்ற உறுதி எம்முடைய உள்ளத்திலே வேண்டும். அல்லாஹ் எல்லா வழிகளிலும் சோதிப்பான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சோதனைகளை மாற்றிக்கொண்டே இருப்பான். இன்று மகிழ்ச்சியாக வாழ்பவன் நாளை கவலைப்படுவான். தில்கல் அய்யாமு நுதாவிலுஹா பைனன்னாஸ். இன்று மகிழ்ச்சியோடு வாழ்பவன் நாளை மரணத்திலே கவலையில் இருப்பான். நாளை மரணத்திலிருந்து விடுதலை ஆபவன் வேறொரு மகிழ்ச்சியை அடைவான். அடுத்து அவனுக்கு கவலை தொடர்ந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படி நம்முடைய வாழ்க்கையில் நாட்களை மாற்றி மாற்றி சோதித்துக் கொண்டே இருப்பான். என்ன சோதனை வந்தாலும் அல்லாஹுடைய பணியிலிருந்து விலக மாட்டேன், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு கொடுத்த இந்த தீனை நான் பின்பற்றி மக்களுக்கு எடுத்துச் சொல்வேன் என்ற உறுதி யாருடைய உள்ளத்திலே இருக்கிறதோ அவர்களுடைய வாழ்க்கை இவ்வுலகிலும் மறு உலகிலும் செழிப்பான்.